அண்மை செய்தி, விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக பதிவு செய்யும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளது. மேலும் கட்சியின் பெயர் இன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜய் கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன் வணக்கம், விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. நடிகர் விஜயின் விஜய் மக்கள் இயக்கமானது தற்பொழுது ரசிகர் மன்றமாக செயல்பட்டு வருகிறது. அதை அப்படியே கட்சியாக மாற்றி வருவதற்காக நடிகர் விஜய் முயற்சித்து வருகிறார். அதற்கான பணிகள் தற்பொழுது தீவிரமடைந்திருக்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக நடிகர் விஜய் முழு மூச்சில் தயாராகி வருகிறார். இதற்காக அவர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை தயார்படுத்தி வருகிறார். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. பொதுவாகவே கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய குஷி ஆனந்த் அவர்களின் தலைமையில் தான் நடைபெறுவது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக நடிகர் விஜய் அந்த கூட்டத்தினை தலைமை தாங்கி நடத்தினார். இதில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடமும் ஒப்புதலானது பெறப்பட்டது. குறிப்பாக பத்திரங்களில் அவர்களுடைய ஒப்புதலானது பெறப்பட்டு கையெழுத்தும் பெறப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒருமனதாக கட்சியின் தலைவராக நடிகர் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் சிலர் சென்றிருக்கின்றனர்கள். அவர்கள் கட்சியினை பதிவு செய்வதற்கான அனைத்து வித வேலைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். எந்த நேரத்திலும் நடிகர் விஜய் அவர்களின் கட்சியின் பெயர் வெளியாகலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. ஆனால் இதை நடிகர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை நாம் இந்த தகவல்களை நம்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவரது கட்சி பெயரை அவர்தான் குறிப்பாக அறிவிக்க வேண்டும். ஆனால் இன்றைய தினம் அதற்கான அறிவிக்கலாம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கட்சியின் பெயர் வெளியிடப்படலாம் என தெரிகிறது. குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கத்தில் அதாவது விஎம்ஐ என்ற ஒரு ஆப் ஆனது கிரியேட் செய்யப்பட்டு அதில் அவரது தொண்டர்களானது கட்சியின் நிர்வாகிகளாக சேர்க்கப்பட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் அந்த ஆப் ஆன நடவடிக்கை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி துவங்கியதற்கு பின்பு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஒரு புதிய ஆப் வந்து வெளியிடப்பட இருக்கிறது. இதற்கான பணிகள் வந்துட்டு விஜயின் மக்கள் இயக்கத்தின் ஐடி விங் நிர்வாகிகள் முன்னெடுத்து வருகின்றனர். இதற்காக ஒரு முன்னணி நிறுவனத்திடம் பேசப்பட்டு அந்த ஆப் ஆனது கிரியேட் செய்யப்பட்டு வருகிறது. இதில் விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்த தொண்டர்கள் அதில் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு அடுத்த 24 ஒரு கோடி தொண்டர்களை இதில் சேர்ப்பதற்காக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தயார் நிலையில் இருப்பதற்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் கடந்த சில நாட்களாகவே பல்வேறு கட்சி பணிகளையும் முன்னெடுத்து வருகிறார். நாம் பார்த்தமேயானால் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12 படித்த மாணவர்களுக்கு முதல் 3 பிடித்த மாணவர்களுக்கு மாவட்ட வாரியாக அதாவது தொகுதி வாரியாக 234 பஸ் மற்றும் வேன்களில் அழைத்து வரப்பட்டு நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் அவர்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. அதே போன்று அவரது விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக நூலகம் படிப்பகம் விஜய் மக்கள் இயக்கத்தின் படிப்பகம் நூலகங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு விஜய் அவர்கள் நேரடியாகவே சென்று திருநெல்வேலியில் நலத்திட்ட உதவிகளையும் நிவாரண பணிகளையும் வழங்கினார். இது போன்று கட்சி நடவடிக்கைகளை அவர் தீவிரப்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒருபுறம் படப்பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களின் இயக்கத்தில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் த கோட் மூவியிலும் நடித்து வருகிறார். தற்பொழுது அந்த படமானது விரைவில் வெளியாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக தேர்தலை முன்னிட்டு அதாவது ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் இந்த படம் வெளியாக இருக்கிறது. தற்பொழுது இதற்கான முதல் கட்ட படப்பிடிப்பு முடிந்திருக்கிறது. அடுத்த கட்ட படப்பிடிப்பும் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நடிகர் விஜய் எந்த அளவுக்கு படத்திற்கு முன்னுரிமை அளித்து வருகிறாரோ அதே போன்று தற்பொழுது
அரசியலுக்கும் முன்னுரிமை அளித்து வருகிறார். ஏனென்று சொன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து தயாரிப்பு தரப்பு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விழாவில் அவர் பங்கேற்காமல் தவிர்த்து விட்டார். அதில் நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் மட்டுமே பங்கேற்றனர். ஏனென்று சொன்னால், இது போன்ற ஒரு கட்சியை துவங்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை தொடர்ந்து தவிர்த்து வருகிறார். அதே போன்று சில நாட்களுக்கு முன்பு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார். அதில் நேரடியாகவே கலந்து கொண்டு அவர் அஞ்சலியை செலுத்தினார். இது போன்று தொடர்ந்து அவர் சமூக நலப்பணிகள், மக்கள் நலத்திட்டங்களில் தொடர்ந்து அவர் கவனம் செலுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க, அதாவது நடிகர் எம்ஜிஆர் அதே போன்ற நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகு தனக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய எழுச்சி இருக்கும் என எதிர்பார்க்கிறார். குறிப்பாக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி துவங்கி அடுத்த 5 ஆண்டுகளில் ஆட்சி பிடித்தார். அதே போன்ற நடிகர் விஜயகாந்த் அவர்கள் 2015 கட்சியை துவங்கி 2016 ரிஷிவந்தயம் தொகுதியில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போன்று தான் கட்சி ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றும் அவரது திட்டமாக இருக்கிறது. இதற்கான பணிகளை தற்பொழுது அவர் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு அடிபட்ட பணிகளை வந்துட்டு தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று இயக்க நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது பல்வேறு நிர்வாகிகள் வந்துட்டு போட்டியிட்டனர். இதில் ஒரு சிலர் கவுன்சிலர்களாக பெரும்பான்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் அவர்களுக்கு வட மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஆதரவு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தென் மாவட்டங்களிலுமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது. அவர் தனது கட்சியின் பெயரை வந்துட்டு பார்த்தோமேயானால் ஒரு பொதுக்கூட்டம் அமைத்து தனது கட்சி பெயரை அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மதுரை அல்லது திருச்சியில் தனது பொதுக்கூட்டத்தினை நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. நடிகர் விஜய் தற்பொழுது கட்சி ஆரம்பித்தாலுமே கூட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டார் என தெரிகிறது. ஆனாலுமே கூட அவர் ஆதரவை பெறுவதற்கு முக்கிய கட்சிகள் தீவிரமாக முயற்சித்து வருகின்றன. ஆனால் அவர் தனது ஆதரவினை வெளிப்படையாக தெரிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. நடிகர் விஜய் அவர்கள் தனது ஆதரவினை வெளிப்படையாக தெரிவிப்பாரா அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு மூச்சாக தற்பொழுது இருந்தே தீவிரமாக இயங்குவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இருந்தாலுமே கூட நடிகர் விஜய் அவர்களின் கட்சி பெயர் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அவரது கட்சி பெயர் எந்த நேரத்திலும் வெளியிடப்படலாம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கீதா, விவரங்களுக்கு நன்றி. சிவராமன்.